ஒப்பற்ற ஒரே இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அந்த ஒரே இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீதும், அவரை பின்பற்றி வாழ்ந்த அவருடைய உத்தம தோழர்கள் மீதும், இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது, இறைவனை தேடி எனது பயணம் அப்படின்ற தலைப்பில் என்னுடைய லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பேர் வந்து இப்போ நியாஸ் அகமது. இதுக்கு முன்னாடி வந்து கண்ணன், என் ஊரில் கண்ணன் தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. வீட்டில் கண்ணன் தான் எல்லாருக்கும் தெரியும். கண்ணன் தான் என்னை எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம். காயல்பட்டினம் தான் நான் வளர்ந்தது, படித்தது எல்லாமே காயல்பட்டினம் தான். என்னுடைய பேர் வந்து கண்ணன். எங்கள் குடும்பம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 7 பேர் கொண்ட குடும்பம். எனக்கு கீழே 3 தம்பி, 1 தங்கச்சி, அப்பா அம்மா. ஸோ 7 பேர் கொண்ட குடும்பம். அதே நேரத்தில் வந்து எங்கள் குடும்பம் வந்து இறை நம்பிக்கையில் ரொம்ப ஊறி போன ஒரு குடும்பம். இறை நம்பிக்கைன்னா, எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் அந்த டைமில் வந்து இந்த கோயிலில் வந்து பெண்கள்லாம் கூடி இந்த திருவிளக்கு பூஜை இதெல்லாம் நடத்துவாங்க, தெரிஞ்சிருக்கும். அதிலலாம் அது எங்கள் அம்மாவுடைய தலைமையில் தான் நடக்கும். அந்த திருவிளக்கு பூஜைலாம் எங்கள் அம்மாவுடைய தலைமையில் தான் நடக்கும். அதே மாதிரி நாங்கள் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிக்கிறது. எங்கள் ஊர் பக்கம், திருச்செந்தூர் வந்து எங்கள் ஊர் பக்கம், எங்கள் ஊர்லேருந்து 7 கிலோமீட்டர் தான். அதனால் திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையும் போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து இறை நம்பிக்கையில் ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு ஃபேமிலியாக நாங்கள் இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த டைமில் வந்து தூர்தர்ஷனில் வந்து மகாபாரதம் எவரி ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் ரிலே ஆகும். அது வந்து துக்ளக்கில் வந்து தமிழில் வரும். அதை காற்று கடந்து துக்ளக்கில் டிவியில் வந்து ஹிந்தியில் வரும். துக்ளக்கில் வந்து தமிழ் டிரான்ஸ்லேட்டிங் இருக்கும். அதுக்காகவே துக்ளக்கை தேடி பிடிச்சி முன்னாடியே பணம் கொடுத்து வாங்கி அதை படிப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ஈடுபாடோடு இருந்தோம். தினமும் நான் எங்கள் தெருவிலேயே பிள்ளையார் கோயில் உண்டு, அந்த கோயிலுக்கு போகாத நாளே இருக்காது. தினமும் நான் காலையில் ரெடியாகி குளிச்சோன்னா முதல்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு தான், ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அப்புறம் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி போவோம். அப்படி ஒரு சூழலில் தான் நம்ம வளர்ந்தோம். அதே மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தா, எங்கள் ஊரில் முக்கியமாக ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் என் மைண்டில் இருக்குது. ஒருத்தர் பேர் மகாராஜன், ஒருத்தர் பேர் வேல்முருகன். ஸோ நாங்கள் அடிக்கடி கூடி பேசி சில விஷயங்களை அப்போவுமே ஆர்கியூ பண்ணுவோம். நான் சொல்கிற ஒரு 15 வயசு அந்த பீரியட்லேயே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் வந்தது, அதை பார்த்துட்டு கல்வி முக்கியமா செல்வம் முக்கியமா அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பல தலைப்புகள் வந்து நாங்கள் ஆர்கியூ பண்ணுவோம். இப்படி ஒரு சூழலில் நமக்குள்ள ஒரு தேடுதல் என்னென்னா, நம்ம என்னதான் கோயிலுக்கு போனாலும் சாமியை கும்பிட்டாலும் என்னுடைய மனசில் ஒரு எண்ணம் என்னென்னா, என்ன இருந்தாலும் இது ஒரு சிலையாக தானே இருக்கு. என் மைண்டில் எனக்குன்னு ஏற்பட்ட ஒரு க்வெஸ்சன், என்ன இருந்தாலும் இது ஒரு சிலையாக இருக்குது. இந்த சிலை இதுக்கு முன்னாடி கல்லாக இருக்குது. அது கல்லாக இருக்கும்போது அதை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்துகிறோம் இல்லையா? அது ஆத்தாங்கரையிலையோ இல்லை மலையிலேயோ இருக்கும்போது நம்ம அதை எப்படி வேணாலும் பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுக்கு எந்த மதிப்புமே இருக்கிறது இல்லை. ஆனால் அதே கல்லை நம்ம கைப்பட நம்ம விரும்புகிற மாதிரி அதை ஒரு சிலையாக செஞ்சுட்டு அதை நம்ம கோயிலில் வச்சுட்டு இதுதான் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ இந்த கேள்வி வந்து மனசுக்குள்ளே வருது. இந்த கேள்வி மனசுக்குள்ளே வரும்போது நானே என்ன செஞ்சுக்கிறேன், நம்ம தேதிக்கிறோம். எப்படி தேதிக்கிறோம்? நமக்கு வந்த இந்த கொஸ்டின் நம்மளை விட பெரியவங்க இந்த நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. படித்தவங்க இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாமலாம் இருக்கும். நமக்கு தெரியுது, நமக்கே தெரியுதுன்னா அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரிஞ்சுதானே இருக்கும். ஆனால் அவங்களும் அதை வணங்க தானே செய்கிறாங்க. அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் நமக்கு என்ன செய்யலை, தெரியல அப்படின்னு மைண்ட் செட்டில் அது கன்டினியூ பண்ணுறேன். மீண்டும் மீண்டும் அந்த க்வெஸ்சன் வரவே என்னுடைய நண்பர் அந்த வேல்முருகன் சொல்கிறனையே, அவர் இடத்துல வந்து நான் வந்து கேட்குறேன், எப்படி இந்த சிலைகள் வந்து எப்படி கடவுள் ஆக முடியும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு,
அவரும் ரொம்ப இறை நம்பிக்கை, இந்த ஜோசியம் சாதகம் இதெல்லாம் ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். அதில் அதிதீவிரமான நம்பிக்கையும் அதில் நல்ல ஆழ்ந்த சிந்தனையும் கொண்டவர். அவர் சொன்னார், எனக்கு இந்த சிலைகளை வந்து கோயிலில் சிலைகளை வச்சு இந்த முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க கும்பாபிஷேகம். அப்புறம் சொல்லுவார், அந்த சிலைகளுக்கு நடுவில் வந்து அந்த ஒரு 9 விதமான அந்த கற்கள் இருக்குல்ல, நவரத்தினக்கள், அந்த கற்களை வந்து ஃபுல்லாக பதிப்பாங்க. பதிச்சு அதுக்குன்னு சொல்லி ஒரு பிரத்யேகமாக ஒரு பூஜை செய்வாங்க. இந்த நவரத்தின கற்கள் வந்து வானத்தில் இருக்கிற அந்த நவரத்தின கற்களோட லிங்க்கு. ஸோ அதன் மூலமாக இந்த சிலைகளுக்கு வந்து ஒரு பவர் வரும் அப்படின்னு வந்து எனக்கு அப்போது அவர் சொன்னார். ஸோ அப்போ அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான ரெண்டாவது ஒரு க்வெஸ்சன் என்ன வந்துருச்சுன்னா, முதல்ல நான் வந்து பிள்ளையாரை வந்து ரொம்ப விரும்பி வணங்குறோம். இந்த விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும், விநாயகர் ஊர்வலமாக இருக்கட்டும், தினந்தோறும் அவர் வணங்குறதா இருக்கட்டும், அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணுமோ அந்த மந்திரத்தை படித்து மனப்பாடம் பண்ணி அதை வணங்குறோம். வணங்கும் போது என்ன பிரச்சனை எனக்கு ஏற்படுதுன்னா, நான் பிரார்த்திக்கிறேன் அது நடக்க மாட்டேங்குது. எனக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை, நான் பிரார்த்தனை செய்கிறேன் அது நடக்க மாட்டேங்குது, திரும்பவும் பிரார்த்தனை செய்கிறேன் அது நடக்க மாட்டேங்குது. எனக்கே நான் ஆறுதல் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை காண போதாது, அந்த நம்பிக்கை குறைவின் காரணமாக தான் உனக்கு அது நடக்கலை, இன்னும் நீ அதிகமாக நம்பணும், இன்னும் நீ அதிகமாக விசுவாசம் கொள்ளணும்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன நடக்கிறோம், திரும்பவும் நாட்கள் மாதங்கள் வருஷங்கள் போகுது, என்னுடைய பிரார்த்தனைகள் எனக்கு ஒரு சாதாரண விஷயம் கூட நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரல. அப்போது திரும்ப எங்கள் அம்மா கிட்டே போய் சொல்கிறேன், எங்கள் அம்மாட்ட, என்னம்மா இது என்ன கடவுள், இது நான் இவ்வளோ தூரம் நான் கும்பிடுறேன் உங்களுக்கு தெரியும், ஆனால் என்னுடைய பிரார்த்தனை எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னேன். அண்ணா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து முருகனை கும்பிடு, அவரு கொஞ்சம் இதோட கொஞ்சம் பவர்ஃபுல் அப்படின்னாங்க. சரி, ரைட்டு. இதனால் வந்து முருகனை ரொம்ப ரொம்ப டீப்பாக, ஏன்னா நான் வாழ்ந்த ஊர் வந்து முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள ஊர். காயல் பண்ண பற்றி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, 80% முஸ்லீம் பீப்புள்ஸ். என் கூட படித்த பசங்களும் 80% கிளாஸ் மட்டும் முஸ்லீம் பசங்க. இதை அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வளர்கிறோம். இருந்தாலும் என்னுடைய நான் பிறந்த அந்த மதம், நான் வணங்கின அந்த கடவுள் நான் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா. அதனால் என்ன செய்கிறோம், எங்கள் அம்மாவோட போய் டிஸ்கஸ் பண்ணி எங்கள் அம்மா சொன்ன அதை ஃபாலோ பண்ணுறேன், அதுலேயும் என்னுடைய பிரார்த்தனைகள் வந்து அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ வந்து நாராயணனை வணங்கு, நாராயணன் தான் ஒரு மும்மூர்த்திகளில் ஒருத்தர், அவர் வந்து அப்படி ஒரு பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாராயணனை வந்து வணங்குறேன். இதான் அப்பவுமே எனக்கு வந்து அந்த ரிசல்ட் வரல. அப்புறம் நாராயணன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ ஐயப்பனுக்கு வந்து ஐயப்பனை வணங்கு, நீ சபரிமலைக்கு மாலை போடுற நேர்ச்சி செஞ்சுக்கோ, நீ இது பண்ணுன்றாங்க. அப்பவுமே எனக்கு அந்த திருப்தி வரல. அப்போ இந்த கடவுள்களை மாற்றி மாற்றி வணங்குறேனே தவிர என்னுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட்டதா எனக்கு திருப்தி வரவே இல்லை. அதுக்கப்புறம் நானாக யோசிக்கிறேன், என்ன யோசிக்கிறேன், ஒருவேளை நம்ம பிள்ளையாரை விட்டுட்டு முருகன்கிட்ட போனோம், முருகனை விட்டு நாராயணன்கிட்ட போனோம், அவரை விட்டுட்டு ஐயப்பன்கிட்ட போனோம், இதனால ஒருவேளை அவரை விட்டுட்டு இவர்கிட்ட போனதுனால இவர் எதுவும் கொடுக்க விடாமல் தடுக்கிறார் போல, எதுக்கு இந்த குழப்பம், எல்லாரையும் சேர்த்துக்க முடி. இப்போ என்ன முடிவுக்கு வந்துட்டேன், எல்லாரையும் சேர்த்துக்க, பிள்ளையாரை சேர்த்துக்கோ, முருகனை சேர்த்துக்கோ, ஐயப்பனை சேர்த்துக்கோ, நாராயணனை சேர்த்துக்கோ, எல்லாரையும் சேர்த்து. ஸோ அப்படி என்ன செய்கிறேன், உணங்க ஆரம்பிக்கிறேன். அப்பவும் திருப்தி வரல. இதுக்கு நடுவில் என்ன நடக்குது, எங்கள் வீட்டில் ஒரு ரூம் ஃபுல்லாக அப்படி சாமி படம், அப்படி பக்தி படம் ஃபுல்லாக இருக்கும், எல்லா கடவுளும் இருக்கும், அதுக்கு மாலை மரியாதை எல்லாம் வந்து ப்ராப்பராக சாப்பிட்றமோ இல்லையா, எங்கள் அம்மா அதை செஞ்சிடும். அப்படிப்பட்ட அம்மா என்ன பண்ணிச்சு வர்றாலே, அவ்வளோ ஃபோட்டோவும் கழட்டி சாக்கு முடியில் கட்டி இதை கொண்டு கடலில் போட்டு வாழ்ந்துச்சு. என்னம்மா ஒரு விரக்தி, எனக்கு எப்படி ஒரு விரக்தியோ எங்கள் அம்மாவுக்கு அதே மாதிரி ஒரு விரக்தி வந்துருச்சு. எங்கள் அம்மாவோட நம்ம இதுன்னா, அந்த வேல்முருகன் சொன்ன பாருங்க, என்னோடய நண்பர், அவர் ஒரு நாள் எனக்கு அவர் சொன்னார், கடவுளுக்கு இப்படிலாம் சக்தி வரும்ண்டு. அவர் என்ன பண்ணார், நானும் பார்க்குறேன் ஒன்றும் நமக்கு வந்து திருப்தியே இல்லை. அவர் நான் சொன்ன இல்லையா ஜோசியம் ஜாதகம்லாம் ஆர்வம் உள்ளவர்னு, அவர் ஒரு நாள் நீ வீட்டுக்கு தெரியாமல் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வானார். சரி, எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தார், இனிமே இது பொய், வா ரெண்டு பேரும் கிளம்பலாம், நேராக பாபநாசம் போகிறோம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் குற்றாலம் பாபநாசம். அங்கே போய் நல்லா குளிச்சுட்டு தலையை சுற்றி ரெண்டையும் அருவியில் வீசிட்டோம். அதில் கூட பாருங்க, அதை கீழே போட்டால் பாவம் ஆயிரும்னு வீசிட்டோம். வீசிட்டு இதோட இது போய் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து வந்துட்டோம். இப்போது எனக்கு தான் அந்த சிந்தனைனா, எங்கள் அம்மாவோடைய நிலைமையே மாறிடுச்சு.
எங்க அம்மா அம்மா கிட்டத்தட்ட மூணு தடவை செஞ்சிருச்சு. நான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை இல்லையா, அந்த மூணு தடவை நான் தான் கொண்டு கடல்ல போடுறேன். அந்த விரக்தி வரும்போது மொத்தத்தையும் கட்டி கொண்டு போய் கடல்ல போட்டு வந்துடுறேன். எங்க ஊர் கடற்கரை உள்ள ஊரு கொண்டு போட்டு வந்துடுறேன். திரும்ப எல்லாம் காசு கொடுத்து வாங்குவோம். திரும்ப அதே மாதிரி விழுந்து விழுந்து கும்பிடுவோம். திரும்ப ஒரு விரக்தி வரும்போது திரும்ப எல்லாத்தையும் போட்ட கட்டி திரும்ப கொண்டு போய் கடல்ல போட்டு வந்துடுவோம். இது ரெண்டு மூணு முறை நடந்துருச்சு. அப்போ இப்போ கடவுள்னா யாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து ரொம்ப பெருசாவே இருந்துட்டு. இதுக்கு நடுவில் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய டியர் ஃப்ரெண்ட்ஸு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் எனக்கு என்னென்னா முஸ்லீம்ஸ்னாலே பிடிக்காது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஒரு வெறுப்பு உண்டு. நான் முஸ்லீம்கள் வாழ்ந்த ஊரில் வாழ்ந்தாலும் எனக்கு முஸ்லீம்கள்லாம் உண்மையிலே பிடிக்காது. நான் அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னால், நீங்கள் பிரியாணி சாப்பிடாதவங்க ரொம்ப கம்மியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து சாப்பிட மாட்டேன். எங்கள் ஊர்லாம் பிரியாணி ஃபேமஸ். ஒரு படத்தில் கூட சொல்லுவான், காயல் பண்ண பிரியாணின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த பெருநாள் பண்டிகை நாட்களில் வீடுங்களுக்கு வரும், நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். முஸ்லீம்ஸ் வீட்டிலேருந்து வரக்கூடிய எதையுமே சீரியஸாக சொல்கிறேன், சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல சீரியஸாக சொல்லேன், தொட்டு கூட பார்க்க மாட்டேன். அதுக்கான ரெக்கார்டு எங்கள் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஊரில் இருக்காங்க. அவங்க விசாரத்துக்கு வரல, அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வரும்போது மிகப்பெரிய கிராண்டாக ஒரு திருமணம் நடந்தது. ஊர்லேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரருடைய திருமணம். அதுக்கு ஊர் ஃபுல்லாக சாப்பாடு போட்டாங்க. அங்கே வந்து ஒரு சர்பத்து ஒன்று கொடுத்தாங்க. அந்த சர்பத்துனா அது முழுக்க முழுக்க பாலில் நிறைய பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு ஒரு காஸ்ட்லியான சர்பத்து. அது வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கடைக்கு பெருசாக ஒரு நிறைய வந்தது, எல்லாரும் குடித்தாங்க, நான் தொடமாட்டேன்ட்டேன். அப்போ என் கூட மாணிக்கன் ஒருத்தர் இருந்தார், சொல்லார், டே கண்ணா நீ இதெல்லாம் லைஃப்பில் நினச்சி கூட பார்க்க முடியாதுடா, இப்போ குடிச்சுக்கடா அப்படின்னாரு. அப்போ கூட நான் முஸ்லீம்ஸ் வீட்டிலேருந்து வந்தது தொடமாட்டேன். இன்னொரு விஷயம் என்ன, சுத்த சைவம். நீங்கள் சைவம்னா எப்படி பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. நான் பால் மாட்டிலேருந்து வருதுன்னு பால் டீ கூட குடிக்க மாட்டாங்க. அப்படி செய்வங்க எம்மாட்ட கேட்டால் சொல்லுவாங்க, பால் வந்து மாட்டிலேருந்து வருதுன்னு சொல்லி பால் டீ கூட குடிக்க மாட்டேன். அப்படி ஒரு சைவம் வீட்டிலலாம் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன். அப்படி ஒரு சைவம். அதனால் நான் முஸ்லீம் வீட்டு பலகாரத்தையும் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். அப்படி ஒரு கான்செப்டில் இருந்துகிட்டு இருந்த அன்னைக்கு சூழ்நிலைக்கு இப்படிலாம் வாழ்ந்துகிட்டு இருந்த என்னுடைய லைஃப்பில் திடீர்னு ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக நாங்கள் வேலூர் வரோம். வேலூரில் எங்கள் ஊருக்காருடைய லெதர் எக்ஸ்போர்ட் கம்பெனி, லெதர் எக்ஸ்போர்ட் கம்பெனி. அங்கே கம்பெனியில் ஒரு 2000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. அங்கே வந்து அக்காமடேஷன் உண்டு, தங்கி அங்கேயே மெஷ் இருக்குது, சாப்பிட்டுக்கலாம், அக்காமடேஷன் உண்டு. அங்கே வேலைக்கு வர்றோம், ஒரு நிர்பந்தத்தின் சூழ்நிலமாக வரோம். நானும் என் தம்பி எங்கள் அப்பா எல்லாம் ஃபேமிலியோடய ஷிஃப்ட் ஆகிட்டோம். அவர் கூட இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்றோம். அங்கே வேலைக்கு சேரும்போது அங்கே என்னன்னா, வாரத்தில் 3 நாள் அவர் அங்கே வருவார். ஷிப்கார்டு ராணிப்பேட்டையில் இருக்கிறது, டேனரி ஹெட் ஆஃபீஸ் பெரியமேட்டில் உண்டு. வாரத்தில் 3 நாள் அவர் அங்கே வருவார். அவர் பேர் வந்து ஜிஎம் ஷேக், ஷேக் ஜிஎம் காமில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அவங்க பார்ட்னர்ஷிப்பாக நடத்துகிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் அங்கே தங்கி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவர் வாரத்தில் 3 நாள் வருவார் பாருங்கள். அன்னைக்கு இவர் காலையில் 5 மணிக்கு தொழுகைக்காக எந்திரிச்சிருவார். ஓனர் எந்திக்கிறாருனால எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க, ஏன்னா அவர் ஓனர் ஆச்சு. அதனால் அங்கே இருக்கிற முஸ்லீம் லேபர்ஸு எல்லாருமே தொழுகைக்கு எந்திரிச்சிருவாங்க. அதனால் நாங்களும் கூட சேர்ந்து எந்திரிச்சிருவோம். இப்படி ஒரு நாள் எந்திரிக்கும்போது தொழுகையை முடிச்சுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நான் எதேச்சியாக அந்த ரூமுக்குள்ளே போகிறேன். நல்லா கவனிச்சுங்க, எப்போ எனக்கு இந்த மாற்றம் வருதுன்னு பாருங்கள். நான் எதேச்சியாக அந்த இடத்துக்கு போகிறேன். அங்கே திருக்குறானுடைய தமிழ் பிரதி ஒன்றை பார்க்குறேன். எனக்கு எப்போவுமே புக்கு படிக்கிற ஹேபிட் உண்டு. இன்றைக்கும் எனக்கு அந்த ஹேபிட் உண்டு, புக்கு நிறைய படிப்பேன் நான். அப்போது எதேச்சியாக அந்த புக்கை எடுத்து நான் திறக்கிறேன். திறக்கும்போது அந்த புக்கில் ஒரு சம்பவம் படிக்கிறேன், ஒரு வரலாற்று சம்பவம். அது யாருடைய சம்பவம்னா, இப்ராஹிம்ங்கிற ஒரு இறை தூதரை பற்றி, இப்ராஹிம் அவங்கள பற்றி, அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி அந்த திருக்குறானில் இறைவன் சொல்லி காட்டுறான். என்ன சம்பவம் அதில் வருது, இந்த இப்ராஹிம் அவருடைய தகப்பனார் வந்து சிலை செய்யக்கூடிய தொழில் செய்கிறவராக இருக்கிறாரு. இந்த இப்ராஹிம் வாழ்ந்த காலத்தில் இந்த மக்கள் இதே மாதிரி சிலைகளும் கோயில் இந்த மாதிரி வாழ்க்கை முறையில் இருக்கிறாரு. அவர் கடவுளை பற்றி சிந்திக்கிறாரு, அவர் யோசிக்கிறாரு இந்த சிலைகள் கடவுளாக இருக்க முடியாதுன்னு யோசிக்கிறாரு. ஒரு நாள் சூரியனை பார்க்குறாரு, இந்த சூரியன் கடவுளாக இருக்குமோன்னு யோசிக்கிறாரு. அது மறைஞ்ச உடனே நட்சத்திரத்தை பார்க்குறாரு, நிலாவை பார்க்குறாரு, இது கடவுளாக இருக்குமான்னு யோசிக்கிறாரு. கடைசி அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு, இது எதுவுமே கடவுளாக இருக்க முடியாது, ஏன்னா ஒன்று பகலில் இருந்தால் இன்னொன்று நைட்டில் இல்லை, ஒன்று நைட்டில் இருந்தால் பகலில் இல்லை, ஸோ இது வந்து கடவுளாக இருக்க முடியாது. இது எல்லாத்தையும் படைத்து இதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் பவர் ஒன்று இருக்கணும், அதுதான் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. டிசைட் பண்ண அந்த இப்ராஹிம் என்ன செய்கிறாரு, முதல்ல தன்னுடைய தாப்பனாட்ட போய் சொல்கிறார், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிலை எப்படி கடவுளாகும்னு கேட்குறாரு. ஸோ இதிலிருந்து ஆரம்பிக்கிற அந்த சம்பவம்
எனக்கு அப்படி எனக்கு சொல்லப்பட்ட மாதிரியே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்தது. அந்த அந்த சம்பவம் குரான்ல எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் பாருங்க. குரானுடைய வசனம் இது. நான் குரான்ல அந்த ஹிஸ்டரி எப்படி வருதுங்கிறத படிக்கிறேன், கேளுங்க. இப்ராஹிம் தம்முடைய தந்தையிடமும் தன் சமூகத்தாரிடமும் இவ்வாறு கூறியதை நினைத்து பாரும். என்ன இது, நீங்கள் இந்த உருவச் சிலைகளை வணங்குகிறீர்கள், இதன் மீது இத்தனை ஆர்வத்தோடு பற்று கொண்டுள்ளீர்களே. அதற்கு அவர்கள் கூறினார்கள், என்ன கூறினார்கள், எங்கள் மூதாதையர் அவற்றை வணங்கி வந்ததை நாங்கள் கண்டோம் என்று மறுமொழி தந்தார்கள். இப்ராஹிம் கேட்கிறாரு, என்ன இந்த சிலைகளை போய் நீங்கள் கடவுள் வணங்குறீங்க, இதன் மீது இவ்வளோ பற்று வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு கொடுத்த பதில் என்னது, எங்களுடைய மூதாதையர் என்னுடைய தகப்பனார் அவங்களுடைய தகப்பனார் இவங்கெல்லாம் எதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ எதை வணங்கினாங்களோ அதைத்தான் நாங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்ராஹிம் கேட்குறாரு, நீங்கள் வழிதவறி போயிருக்கிறீர்கள், உங்களுடைய மூதாதையரும் வெளிப்படையான வழிதவறி தான் இருந்திருக்கிறார்கள் அவங்க சொல்கிறாங்க. உடனே இந்த மக்கள் கேட்குறாங்க, நீர் உண்மை சொல்கிறீரா அல்லது எங்களை கேலி பண்ணுறீரா, நீர் என்ன சொல்ல வர்றீங்க, சிலைகளை வணங்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எங்களை கிண்டல் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு இப்ராஹிம் சொல்கிறார், இல்லை, உண்மையில் வானங்களையும் பூமியையும் படைத்து அவற்றிற்கு அதிபதியாக இருப்பவன் யாரோ அவன்தான் நம்முடைய இறைவனாக இருக்க முடியும் என்று நான் உங்கள் முன் சாட்சி கூறுகிறேன். இப்ராஹிம் என்ன சொல்கிறாரு, நான் உங்களை கேலி கிண்டெல்லாம் பண்ணலை, வானத்தையும் பூமியையும் எவன் படைத்தானோ, அது யாராவனா இருக்கலாம், நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், யார் வானத்தையும் பூமியையும் படைத்தானோ அந்த ஒருவன் தான் இறைவனாக இருக்க முடியும். சரிதான், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்தவன் எவனா இருக்க முடியுமோ அவன் தான் நமக்கு இறைவனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவர் வந்து சொல்றார். மேலும் சொல்கிறார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் இல்லாத நேரம் நான் இந்த சிலைகளை ஒரு கை பாற்று விடுவேன். அவர் என்ன செய்யறாருன்னா அந்த மக்கள்கிட்ட சொல்லிடுறாரு, யார் படைத்தானோ அவன் தான் இறைவன். அதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடக்குதுன்னா, ஒரு நாள் அந்த கிராமத்து மக்கள் பக்கத்து ஊர் திருவிழாவுக்காக அந்த ஊர்ல இருந்து எல்லாரும் கிளம்பி போறாங்க. நான் சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அவங்களுக்கு, பக்கத்து ஊர் திருவிழாவுக்கு கிளம்பி போறாங்க. போன உடனே இந்த இப்ராஹிம் என்ன செய்யறாரு, அவர் மட்டும் போகல, அவர் அன்னைக்கு அந்த ஊர்ல உள்ள அந்த கோயிலுக்கு போறாரு. அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க, என்ன செய்யறாருன்னா, நீங்க அந்த காலத்துல பாத்துருப்பீங்க, நடுவுல ஒரு பெரிய சிலை இருக்கும், வலது பக்கமும் இடது பக்கமும் நிறைய சின்ன சிலைகள் இருக்கு, எல்லாம் கோயில காமிச்சிருப்பாங்க, அந்த படங்கள்ல கூட காட்டுவாங்க. இவர் போய் என்ன செய்யறாரு, அங்க ஒரு கோடாரி எடுத்துட்டு போய் இருக்கிற சின்ன சின்ன சிலைகளை எல்லாம் உடைச்சிடுறாரு. புரியுதா, வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு அந்த கோடாரை கொண்டு போய் பெரிய சிலை முன்னாடி வச்சுட்டு இவர் போயிடுறார். மறுநாள் அந்த மக்கள் வந்து வராங்க. வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நம்முடைய தெய்வங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவன் யார், உண்மையில் அவன் பெரிய கொடுமைக்காரனாகத்தான் இருக்க வேண்டும். அப்போது சிலர் கூறினர், இப்ராஹிம் என்னும் பெயருடைய ஓர் இளைஞர் இந்த சிலைகள் பற்றி கூறுவதை கேட்டிருக்கிறோம், உடனே பிடித்து கொண்டு வாருங்கள் இப்ராஹிமே, எல்லாரும் முன்னாடியும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மக்கள் அதை பார்க்கட்டும். என்ன சொல்றாங்க, யார் நம்முடைய கடவுள் அந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப சிலர் சொல்றாங்க, இப்ராஹிம் தான் அந்த சிலைகளை பத்தி சொல்லிக்கொண்டு இருந்தார், அவருடைய வேலையாகத்தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இப்ராஹிம் அழைத்து வரப்படுது. வந்த உடனே அங்க நடக்கிற ஆர்கியுமெண்ட் பாருங்க. இப்ராஹிம் வந்ததும் அவர்கள் கேட்கிறார்கள், இப்ராஹிமே, நீர்தானா எங்கள் கடவுளுடன் இவ்வாறு தரக்குறைவாக நடந்து கொண்டது, எங்கள் கடவுளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு, யார்கிட்ட கேட்க, இப்ராஹிம். இப்ராஹிம் சொன்ன பதில், இப்ராஹிம் சொல்றாரு பாத்தீங்களா, இந்த பதில் தான் நம்மாத்துச்சு. இப்ராஹிம் என்ன பதில் தெரியுமா சொல்றாரு, இப்ராஹிம் சொல்றாரு, நீங்கள் அந்த பெரிய சிலை இடத்துல கேளுங்கள். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, அவர் பிராக்டிக்கலா ஒரு கிளாஸ் எடுக்கிறார். என்ன சொல்றாரு, அந்த பெரிய சிலை அதுதான் இதை செய்திருக்கணும், எதுக்கு இந்த ரெண்டு சிலைகளும் நமக்கு போட்டியா இருக்குதுன்னு சொல்லி அந்த பெரிய சிலை இந்த வேலையை செஞ்சிருக்கலாம். அப்படி இல்லை என்றால் அந்த பெரிய சிலை என்ன செஞ்சிருக்கு, பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு, யார் உடைச்சாங்கிறத பார்த்துட்டு இருந்திருக்குல்ல, நீங்க அந்த பெரிய சிலை இடத்துல போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறாங்க. என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறாங்க, இந்த சிலைகளால் பார்க்கவோ பேசவோ முடியாது என்பது உமக்கு தெரியாதா. என்ன பதில் சொல்றாங்க, இந்த சிலைகள் இருக்குத, இது சிலை, இதால பார்க்கவும் முடியாது பேசவும் முடியாதுன்னு உமக்கு தெரியாதா இப்ராஹிம்னு கேக்குறாங்க. உடனே இப்ராஹிம் என்ன சொல்றாரு, நான் அதைத்தானே சொல்றேன், பார்க்கவும் முடியாத பேசவும் முடியாத தனக்கு தானே எந்த நன்மையும் தீமையும் செய்ய முடியாத சிலைகளை போய் நீங்க கடவுள்னு சொல்றீங்களே அப்படின்னு இப்ராஹிம் சொல்றாரு. அவர் சொன்ன உடனே
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, தன்னை தானே அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஒரு நிமிஷம் அவர்கள் தன்னையே நொந்து கொண்டாங்க, நாம தான் தப்பான வழியில் இருக்கோம். அடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அவங்களுடைய கர்வமும் தற்பெருமையும் இருக்கு இல்லையா, அந்த தற்பெருமையை அவங்களை தடுத்து உடனே அவங்க என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் மீது பாய்ந்து அவரை வந்து நெருப்பு குழியில வீசணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அவருடைய நெருப்பு வந்து சுடாத மாதிரி நம்ம நெருப்புக்கு கட்டளையிட்டோம்னு சொல்றான். ஸோ இந்த சம்பவத்துல இருந்து என்ன எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா, நாம வணங்குறது நிச்சயமாக சிலை தான், அது கடவுள் அல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய பிரார்த்தனையில கடைசி உச்சக்கட்ட பிரார்த்தனை விரக்திக்கு போவோம் இல்லையா, அப்போ நம்ம வந்து கேட்கிறேன், என்னுடைய இந்த பிரார்த்தனையாவது எனக்கு நடக்க வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்றால் நீ கடவுள் அல்ல, நீ சிலை என்றே நான் முடிவு செய்து விடுவேன். இப்படிலாம் நான் வலியுறுத்தி பிரார்த்தனை செஞ்சிருக்கிறேன், ஒரு முறை இல்ல பலமுறை, என்னுடைய இந்த பிரார்த்தனையாவது நடக்கணும், நடக்கலன்னா நீ கடவுள் அல்ல சிலைங்கிற முடிவுக்கே நான் வந்துடுவேன்லாம் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோம். அந்த பிரார்த்தனை நடக்கல, எனக்கு இப்ராஹிமுடைய இந்த சம்பவத்துல டேலி ஆயிடுச்சு, இது நிச்சயமா இது கடவுள் அல்ல இது சிலை தான் அப்படின்னு டேலி ஆயிடுச்சு. சரிங்க, இது கடவுள் அல்ல அப்படின்ற முடிவுக்கு நான் வந்த உடனே அடுத்து எனக்கு என்ன தோணுது, அப்படி ஆனாலும் இந்த புத்தகத்துல கடவுளை பத்தி ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா, அடுத்த ஆப்ஷன், இது இறைவன் அல்லன்னு முடிவாயிடுச்சு, அப்ப இறைவன் நான் யாருன்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா அடுத்து தேடுறேன். அப்பவும் எனக்கு ஒரு அற்புதமான விடை கிடைச்சது, என்னுடைய அறிவு எதை தேடிச்சோ எதை நான் அக்செப்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு விடை கிடைச்சது, கடவுள்னா யார் என்பது ரொம்ப அற்புதமா குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறையான திருக்குர்ஆன்ல தன்னையே அறிமுகப்படுத்துறான், இறைவன் தன்னையே அறிமுகப்படுத்துறான். எப்படி, முதல்ல சொல்றான் இறைவன் அவன் ஒருவனே, முதல்ல என்ன டிக்ளேர் பண்றான், இறைவன் ஒருத்தன் தான், படைக்கிறதுக்கு ஒருத்தன், காப்பாத்துறதுக்கு ஒருத்தன், அழிக்கிறதுக்கு ஒருத்தன், உணவு தர்றதுக்கு ஒருத்தன், மலைக்கு ஒருத்தன், வெயிலுக்கு ஒருத்தன், காற்றுக்கு ஒருத்தன் கிடையாது, ஒட்டு மொத்தத்துக்கு யாரு, ஒருத்தன் தான். அப்ப இப்ப எனக்கு இருந்த குழப்பம் தீர்ந்துருச்சு, நான் அவரை பிரார்த்திக்கணுமா இவரை வணங்கணுமா, இந்த குழப்பமும் இல்லை, ஒருத்தன் தான், மற்ற எல்லாம் அடிபட்டு போச்சு. அதுல முதல் சந்தோஷம், ஒருத்தன் தான் இறைவன். ரெண்டாவது, அவன் எப்படிப்பட்டவன், அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்றது, குல்ஹு அல்லாஹு அகத் அல்லாஹு சமத், அந்த இறைவன் எந்த தேவையும் இல்லாதவன். எந்த தேவையான என்னதுங்க, அதனுடைய அந்த எந்த தேவையும் என்பதற்கான விளக்கத்தை நீங்க படிச்சீங்கன்னா உண்மையிலேயே உடனே நீங்க வந்து அந்த இறைவனை ஏத்துக்குவீங்க. அந்த அளவுக்கு ஒரே ஒரே வரையில உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணுமானால், மனிதர்களாகிய நமக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குதோ இதுல எதுவுமே அந்த இறைவனுக்கு கிடையாதுங்க. நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க, நீங்க காசு பணம் எடுத்துக்கோங்க, சாப்பாடு தண்ணி எடுத்துக்கோங்க, தூக்கம் எடுத்துக்கோங்க, டயர்டு எடுத்துக்கோங்க, காதல் எடுத்துக்கோங்க, காமம் எடுத்துக்கோங்க, பிறப்பு எடுத்துக்கோங்க, இறப்பு எடுத்துக்கோங்க, எதை வேணா எடுத்துக்கங்க, இது எதுவுமே அவனுக்கு கிடையாது. மாறாக இது எல்லாவற்றையும் நமக்காக படைத்தவன் அந்த இறைவன், பிறப்பு என்பதை நமக்காக படைத்திருக்கிறான், இறப்பு என்பதை நமக்காக படைத்திருக்கிறான், உணவு என்பதை நமக்காக படைத்திருக்கிறான், அந்த குடிநீர் பானங்கள் என்பதை நமக்காக படைத்திருக்கிறான், மனைவி என்பதை நமக்காக படைத்திருக்கிறான், உறவு பாசம் பந்தம் காதல் காமம் எல்லாம் நமக்காக படைத்த ஒரு இறைவன் அவன், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட அவன், இது எந்த தேவையும் இல்லாதவன், அவனை தவிர மற்ற அனைவருமே அவனிடத்தில் தேவை உடையவர்கள். புரியுதா உங்களுக்கு, இறைவன் எப்படி சொல்றான், அவனை தவிர மற்ற எல்லாரும் எங்க தேவையுடையவர்கள், அவனிடத்தில் தேவையுடையவர்கள். அடுத்து லம் எளிது வலம் எழுது, அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், முதலே சொல்ல பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, நமக்கு அப்பா அம்மாவும் கிடையாது வாரிசுகளும் கிடையாது. எப்ப நம்ம கடவுளுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் கற்பிக்கிறோமோ அப்பவே இங்க குழப்பம் வந்துடும், கடவுளுக்கு ஒரு குடும்பம்னு வந்துட்டா அந்த குடும்பத்தை பாப்பாரா நம்மளை பாப்பாராங்க, அது அங்க ஒரு கேள்வி வருது இல்லையா. சோ அவர் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, அதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்து உலம் எக்குள் அகுக்கு அவனுக்கு நிகரா உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க, அந்த ஒரே இறைவனுக்கு நிகரா உலகத்துல உங்களை காப்பாத்துறதா இருந்தாலும் அவன் தான், படைக்கிறதா இருந்தாலும் அவன் தான், அழிக்கிறதா இருந்தாலும் அவன் தான், எது ஒன்றை செய்வதாக இருந்தாலும் அவன் தான். உலகத்துல எத்தனை மரங்கள் இருக்கு அதுல இந்த நிமிஷம் எத்தனை இலைகள் உதிருது அப்படிங்கிறது கூட அவனுடைய அறிவுக்கு உட்பட்டது, அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர் அதுதான் இறைவன், அவன் தான் இறைவன். இத படிக்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அப்ப இதுதான் இறைவனா, நம்ம இதை விட்டுட்டு எங்கெங்கெல்லாம் தேடி இருக்கிறோம், எத்தனை விதமான சிலைகள், எத்தனை விதமான விஷயங்கள், ராமாயணத்துல ஒரு விதமா, மகாபாரதத்துல ஒரு விதமா, இதுல வேற நிறைய குழப்பம்,
இங்க பிள்ளையார வந்து துறவின்னு சொல்லுவோம், பம்பையில ரெண்டு பொண்டாட்டிங்கிறான், இதுலாம் வரக்கூடிய குழப்பம், இது மாதிரி நிறைய. அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரே முற்றுப்புள்ளி, தி பவர்ஃபுல் காட், ஒரே இறைவன். இன்னொரு இடத்துல குரான்ல இன்னொரு இடத்துல சொல்றான், இங்க அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்றதை யாரோ ஏதோ அந்த சிவன் முருகன் இந்த மாதிரி கடவுளா நினைச்சிடாதீங்க. அல்லாங்கிறது அரபு வேர்ட், காட் அப்படிங்கறதுடைய அரபு வேர்ட், இறைவன் அப்படின்னு நம்ம சொல்றது அல்லாஹ்ன்னு சொல்றோம், அவ்வளவுதான், சரிங்களா. அப்போ இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவன் எத்தகையவன் என்றால் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்னங்க, இன்னைக்குமே மரணிக்காது, நித்திய ஜீவன் பிறப்பு இறப்பு அவனுடைய படைப்பு, அது அவங்க கிட்ட நெருங்காது. பேரன் அந்த உலகம் அனைத்தையும் நன்கு நிர்வகிக்க கூடியவன். நான் சொல்றேன், மரத்துல ஒரு இலை உதிர்வதா இருந்தாலும் அவனுடைய ஞானமின்றி அவனுடைய அனுமதியின்றி இந்த உலகத்துல நடக்காது. இந்த உலகத்துல நடக்கிற அத்தனை விஷயங்களும், அது வானத்துக்கு மேல நடந்தாலும் சரி, பூமிக்கு கீழே நடந்தாலும் சரி, வானம் பூமிக்கு நடுவுல நடந்தாலும் சரி, அந்த இறைவனுடைய வல்லமைக்கு உட்பட்டது. சோ அல்லாஹ்வன் எத்தகையவன் என்றால் நித்திய ஜீவன், பேரண்டம் அனைத்தையும் நன்கு நிர்வகிக்க கூடியவன், வணக்கத்துக்குரிய இறைவன், அவனை தவிர வேறு யாரும் கிடையாது. எப்படி டிக்ளேர், வணக்கத்துக்குரிய இறைவன், அந்த ஒரே இறைவனை தவிர வேறு இறைவன் கிடையாது, அவன் மிக்க மேலானவன், மகத்துவம் மிக்கவன். இறைவன் தன்னை பத்தி சொல்லிட்டு வர்றான், அல்லாஹ்வன் எத்தகையவன் என்றால் நித்திய ஜீவன், பேரண்டம் அனைத்தையும் நன்கு நிர்வகிக்க கூடியவன், வணக்கத்துக்குரிய இறைவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தூங்குவதும் இல்லை, சிற்று உறக்கம் கூட அவனை பிடிப்பதில்லை. எப்படி அவனுக்கு தூக்கம் தேவையில்லை, தூக்கமும் அவனுடைய படைப்பு. ஒரு சிறிய நம்ம மறந்து தூங்குவோம், இப்படி உட்கார்ந்துருக்கும் போது திடீர்னு தூங்குறோம் இல்லையா, இது கூட என்ன செய்யாது, உனக்கு வராது, சொல்லி காட்டுறான். வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுக்குரியது. நீங்க வானத்துல பூமியில இருக்கிற நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நம்மளாம் யாருக்கு சொந்தம், நம்மளாம் யாருடைய அடிமை, அவருடைய அடிமைதான். வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுடையது, அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய திரும்பவும் யாரும் பேசக்கூட முடியாது, அவன் அனுமதி கொடுத்தா தான் எதுவுமே நடக்கும். இப்படி வந்து இறைவன் தன்னை பத்தி குர்ஆன்ல நிறைய சொல்லிட்டு வரான். இதெல்லாம் படிச்ச உடனே எனக்கு உண்மையிலே ரொம்ப பிரமிப்பாயிடுச்சு, இப்படிப்பட்ட ஒரு கடவுளா, இந்த கடவுள் தான் எனக்கு அறிவுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, உண்மையிலே நான் எப்படிப்பட்ட கடவுளை நான் தேர்ந்தெடுக்கணும், அவர் பவர்ஃபுல்லா இருக்கணும், எனக்கு எந்த பிரச்சனைனாலும் அவர் எனக்கு தீர்த்து வைக்கணும் இல்லையா, எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு அரசனுக்கு தான் அடிமையா இருக்கணும்னு நினைப்பேன் இல்லையா. ஆனா அவருக்கே பொண்டாடி தேவைப்படுது, அவருக்கே உணவு தேவைப்படுது, அவருக்கே தண்ணி தேவைப்படுது, அவருக்கே கொழுக்கட்டை வேணும், இப்படிலாம் இருந்தா எப்படிங்க இருக்கும். அப்ப எனக்கு இந்த கடவுள் வந்து முழு அக்செப்ட். அப்ப நான் அந்த குர்ஆனை ஒரு 1 hour தான் அப்ப படிச்சிருப்பேன், படிச்ச உடனே அடுத்து நான் கேட்டது கம்பெனியில எனக்கு இந்த குர்ஆன் வேணும், எதுக்கு கேட்டா நான் கொடுங்கலாம் கேட்கல, எனக்கு ஒரு 2 நாள் பர்மிஷன், எதுக்கு இந்த குர்ஆனை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், இந்த புத்தகத்தை எனக்கு அப்போ குர்ஆன் என்ன அதனுடைய மகத்துவம் என்னெல்லாம் தெரியாது, இந்த புக்கு எனக்கு ஒரு 2 நாள் வேணும், நான் இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், எனக்கு பெர்மிஷன் உண்டான்னு கேட்டேன். அவர் உடனே தாராளமாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. உடனே நேராக எடுத்துகிட்டு போனேன், வீட்டில் எங்கள் அம்மா என் தம்பி தங்கச்சியெல்லாம் உட்கார வச்சேன். உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ் நான் கொண்டு வந்திருக்கேன், நான் படிக்கிறேன், நான் சொல்லலை, நான் எதுவுமே சொல்லலை, எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நான் படிக்கிறேன், இவங்க ஒப்பீனியன் சொல்லுங்கள், என் மனசில் என்ன ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல நான் படித்த அந்த இப்ராஹிமுடைய ஹிஸ்ட்ரியை படித்து காமிச்சேன். எங்கள் அம்மா அடுத்து சொன்ன வார்த்தை, அப்போ அதெல்லாம் சிலையா அப்படின்னாங்க. அது எனக்கு என்ன ஃபீல் வந்ததோ அதே ஃபீல் எங்கள் அம்மாவுக்கு வருது, அப்போ அதெல்லாம் சிலை, உண்மையிலே அதெல்லாம் சிலை நம்ம இது வரைக்கும், அதனால தான் நம்முடைய பிரார்த்தனைகள் அக்செப்ட் ஆகலை, அதனால தான் நம்ம கையில் திருப்தி வரல, நம்ம கேட்ட எதுவுமே அங்கே அக்செப்ட் ஆகலை, அது உண்மையிலே சார். அப்போ இறைவன் யாரும் அடுத்து படிக்கிறேன், எனக்கு என்ன ஃபீலிங் வந்து எங்கள் அம்மாவுக்கு, ஆல்மோஸ்ட் அவங்களும் உடனே தயாராகிட்டாங்க, இதுதான் கரெக்டு. அதுக்கப்புறம் என் தம்பி தங்கச்சி எல்லாம் பேசணும், ஒவ்வொரு தம்பி மட்டும் கொஞ்சம் பிகப் பண்ணார், அவர் வந்திருக்காரான்னு தெரியல, அப்புறம் அவரும் அக்செப்ட் பண்ணிட்டாப்ல, புரியுதா. ஆக எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு உடனே கம்பெனி ஓனர்கிட்ட போய் பேசுகிறோம், இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இது முழு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, நான் வந்து இந்த கடவுளை நான் ஏற்றுக்கணும், நான் மற்ற எதையும் வணங்க போகிறதில்லை, இந்த கடவுள் தான் வணங்க போகிறேன், இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், நான் ஏற்றுக்கணுன்னு. அவர் உடனே என்ன சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நான் வர்றேன், என் கூட வாங்க, நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன்னு. 1998 கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கரெக்டாக நாங்கள் போயிட்டு சென்னையில் ஐஐஎம்ல இருக்கேன், அங்கே போய் எங்களை சேர்த்து விட்டார், 3 மாசம் கோர்ஸு. அந்த 3 மாசத்தில் இஸ்லாத்தை பற்றியும் திருக்குறானை பற்றியும் இறைவனை பற்றியும் இறைவனுடைய தூதரை பற்றியும் தெளிவாக படிச்சுக்கிட்டோம். அந்த 3 மாச ட்ரைனிங் தான் இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை
வழி நடத்திட்டு இருக்குது எல்லா புகழும் இறைவனுக்கு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், இறைவனை தேடி நான் போனதில் எனக்கு ஒரு அற்புதமான இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிது. இன்னைக்கு இது கூட இறைவனை பற்றின, இது கூட மட்டுமல்ல, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு என்னுடைய ஹோல் வியூவே மாறிடுச்சு. எப்படி மாறிச்சு? அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. என்ன தெரிஞ்சுது? இந்த உலகம்னா என்ன, இந்த உலகம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்குது? நீங்கள் சராசரியாக நான் ட்ரை பார்த்துட்டேன். நீங்கள் மற்ற மதங்களில் எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட போய் இந்த உலகம் எதுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு கேளுங்க, அவங்களால எடுத்தோன்னு பதில் சொல்ல முடியாது. ஒரு சாதாரண முஸ்லீமாக கூட நீங்கள் பதில் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் இந்த குரானை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த திருக்குறான் இருக்கு பாருங்கள், உண்மையிலே ஒரு அற்புதம். அதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைக்கும். நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், இறைவன்னா யாரு அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும். அதில் நான் ஒரு நாலு கேள்வி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நாலு கேள்விக்கான விடைகள் எனக்கு முக்கியமாக கிடைச்சது. இந்த நாலு கேள்விக்கான விடைகளை கண்டிப்பாக ஒரு ஒரு மனிதனும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். அந்த நாலு கேள்வியில் முதல் கேள்வி என்னென்னா, இறைவன் என்பவன் யார், அவன் எதுக்காக இந்த உலகத்தை படைச்சிருக்கிறான்? பிரீதாஜி, இறைவன் என்பவன் யார், அவன் எதுக்காக உலகத்தை படைச்சிருக்கிறான்? க்வெஸ்சன் நம்பர் ரெண்டு, நான் எதற்காக படைக்கப்பட்டேன்? க்வெஸ்சன் நம்பர் மூணு, படைக்கப்பட்ட நாம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலான்னு அப்படி விடப்பட்டோமா, அல்லது நமக்கு இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் ஏதாவது இருக்கா? க்வெஸ்சன் நம்பர் நாலு, மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும்? யாருக்கா தெரியுமா மரணத்துக்கு பிறகு? ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் நினச்சிட்டு இருப்பேன். நான் உண்மையை சொல்கிறேன், என்னுடைய நண்பன் சொன்ன அந்த வேல்முருகன் வந்து கடைசியில் சூசைட் பண்ணிட்டார். இன்னைக்கு நினச்சி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறேன். ரெண்டு பேரில் அல்லாஹ் என்ன தேர்ந்தெடுத்துட்டான், அவர் சூசைட் பண்ணிட்டார். ஏன் மனிதனை சூசைட் பண்ணுறான் தெரியுமா? மரணம் வந்து தீர்வுன்னு நினைக்கிறான், அதான் இங்கே பிரச்சனை. மரணம் வந்து எண்டுன்னு நினைக்கிறான், அல்லது மரணம் தீர்வுன்னு நினைக்கிறான். ஆனால் என்ன காரணம்னா, மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குன்றது அவனுக்கு தெரியல. ஆனால் இந்த நாலு கேள்விக்குமான விடை கண்டிப்பாக ஒரு ஒரு மனிதனும் தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ இறைவன் என்பவன் யார் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறோம். அப்போ இறைவன் வந்து எதற்காக இந்த உலகத்தை படைச்சிருக்கான், யோசிக்கணுமா இல்லையா? இந்த கேள்விக்கு முன்னாடி இன்னொரு க்வெஸ்சன் கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு 43 வயசு ஆகுது. இந்த 43 வருட வாழ்க்கையில் நான் எந்த காரணமுமே இல்லாது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுருப்பேன், கண்டிப்பாக செய்ய மாட்டேன். அதே மாதிரி தான் நீங்கள் 18 வயசு ஆகுதுன்னா, 18 வயசு வாழ்க்கையில் காரணமே இல்லாத எதையாவது செய்வீங்கன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டோம். செய்வோமாங்க யாராவது? காரணம் இல்லாத ஏதாவது வேலையை செய்வோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எந்த காரணமும் இல்லாத ஏதாவது வேலையை செய்வோமா? அப்படி செய்தால் அவனை நம்ம என்ன சொல்லுவோம், பைத்தியக்காரன்னு சொல்லுவோம், சொல்லுவோமா இல்லையா? ஒருத்தர் காரணமே இல்லாத சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான், காரணமே இல்லாத கையாட்டிக்கிட்டு இருக்கிறான், அப்போ என்ன சொல்லுவோம், பைத்தியக்காரன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ காரணம் இல்லாத நம்ம எதையும் செய்ய மாட்டோம். ஏன் நம்ம செய்ய மாட்டோம்? நமக்கு அறிவு இருக்கு, அப்படிதானே? நமக்கு அறிவு இருக்கிறதுனால நம்ம காரணமே இல்லாத எதையும் செய்ய மாட்டோம். இப்ப யோசிச்சு பாருங்க, இறைவன் கொடுத்த அறிவை பயன்படுத்துகிற நாம காரணமே இல்லாத எதையும் செய்ய மாட்டோம். ஆனால் அந்த அறிவையும் படைத்து, அந்த அறிவுக்கும் அதிபதியா இருந்து, அதை நமக்கெல்லாம் பங்கு வைத்து கொடுத்த அந்த இறைவன் காரணமே இல்லாத இந்த உலகத்தையும் அதில் இருக்கிற உயிரினங்களையும் நம்மையும் படைச்சிட்டானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய சிந்தனைக்காக சொல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் காரணம் இல்லாத எதையும் செய்ய மாட்டேன், ஆனால் இந்த உலகத்தை படைத்த ரப், அந்த இறைவன் காரணமே இல்லாம இந்த உலகத்தையும் அதில் உள்ள உயிரினங்களையும் நம்மையும் படைச்சிருப்பானா? அப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு தெரியுது இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஏதாவது ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்கணும் இல்ல? இப்ப அந்த ரீசன் என்னவா இருக்குங்க? இறைவன் உலகத்தை ஏன் படைச்சா, அந்த ரீசன் நமக்கு தெரியணும், அப்படித்தானே? அந்த ரீசன் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதை யார் சொல்லணும், அதை யாருங்க சொல்லணும்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, இந்த மொபைல் ஃபோன் எதுக்காக படைக்கப்பட்டது அப்படிங்கிறத யார் சொன்னா கரெக்டா இருக்கும்? என்னமா அதாவது பயன்படுத்துறவங்க சொல்லலாம், ரிப்பேர் பண்றவங்க சொல்லலாம், இன்ஜினியர் சொல்லலாம், இவங்க சொல்ற எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகாது. அதுல இவ்வளவு ஏதாவது ஒரு பார்ட்டை தான் உங்களால சொல்ல முடியும். புரியுதா? எவன் இதை உருவாக்குனானோ அவன் சொன்னால் மட்டும்தான் இது 100% இது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்றதுக்கு தெரியும், அப்படிதானே? கரெக்டாக சொல்ல கரெக்டாங்க. இந்த மொபைல் ஃபோனில் என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குங்கிறத யாரால முழுமையாக சொல்ல முடியும்?
எவன் இதை படைத்தான், எவன் இதை உருவாக்கினானோ அவ சொன்னாதான் கரெக்டா இருக்கும், அப்படிதானே? அப்போ இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டதுங்கிறத யார் சொன்னா கரெக்டா இருக்குங்க? எவன் இந்த உலகத்தை படைத்தானோ அவன் சொல்லணும்ல. அவன் சொல்லாம வேற முனிவர் சொல்லலாம், அறிஞர் சொல்லலாம், சயின்டிஸ்ட் சொல்லலாம், டீச்சர் சொல்லலாம், நான் சொல்லலாம், நீங்க சொல்லலாம், இதை ஃபுல்ஃபில் ஆகணும்னா கண்டிப்பா ஆகாது. யார் சொன்னா கரெக்டா இருக்கும்? எவன் இதை படைத்தானோ அவன் சொல்லும் போது மட்டும்தாங்க அது கரெக்டா இருக்கும், அப்படிதானே? அப்போ அந்த இறைவன் தான் சொல்லணும் இந்த உலகத்தை நான் எதற்காக படைச்சேன் அப்படின்றது, இல்லையா? சரிங்க, இப்போ அந்த இறைவன் நம்ம எல்லாத்தையும் தனித்தனியா வந்து இங்க வாப்பா நான் உலகத்தை இதுக்கு தான் படைச்சேன், உன்ன இதுக்கு தான் படைச்சேன் அப்படின்னு சொல்லுவானா? சோ இதுக்குதான் இஸ்லாம் ஒரு அருமையான சொல்யூஷன் சொல்லுது. அந்த இறைவன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதத்திலையும் வந்து சொல்ல மாட்டான், அதுக்கு பதிலா அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனித சமுதாயத்தில் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறான். எதுக்கு இங்க தேர்ந்தெடுக்கிறான்? இந்த உலகத்தில் வாழக்கூடிய அவனுடைய படைப்புகளான நமக்கும், நம்மை படைத்த இறைவனான அவனுக்கும், அந்த அதிபதிக்கும், இந்த அடிமைகளுக்கு நடுவில் ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து அவரை நம்ம இருவருக்கும் தூதரா நியமனம் பண்ணி அந்த தூதர் மூலமா என்ன சொல்றான், இறைவனா யாரு, உலகம் எதற்காக படைக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நமக்கு வந்து சொல்லி காட்டுறான். புரியுதாஜி? அப்போ அந்த இறைவன் சொன்ன அந்த விஷயம், அந்த தூதருக்கு இறைவன் யார நியமனம் செஞ்சாரோ அவர் தான் நம்ம வந்து இறை தூதர் சொல்றோம், சரிங்களா? அந்த இறை தூதர், அப்படி ஏராளமான இறை தூதர்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி கடைசியா வந்த இறை தூதர் தான் நாங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி காட்டுறோம். அப்படி கடைசியா வந்த அந்த இறை தூதர், அந்த இறைவன், அந்த இறை தூதருக்கு தன்னை பற்றியும், இந்த உலகத்தை பற்றியும், இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களை பற்றியும், மரணத்துக்கு பிறகு என்னவெல்லாம் நடக்கும், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, அங்க நாம விசாரிக்கப்படுவோம். சோ இப்படிலாம் அந்த இறைவன் சொல்லியிருக்கிற அந்த செய்தி இருக்கு இல்லையா, அந்த செய்திகளை தான் நம்ம வேதம்னு சொல்றோம். யார் வந்தாரோ அவர் தான் இறை தூதர் சொல்றோம். அப்படி கடைசியா வந்த இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம் தான் திருக்குறான். அந்த வேதத்துல நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்குமான பதில் அதுல இருக்கு. இறைவன்னா யாரு, மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும், மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை உண்டா இல்லையா, அந்த வாழ்க்கையை நான் எப்படி நம்புறது, மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை உண்டுங்கிறத நான் எப்படி நம்புறது, மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையில என்னென்ன அம்சங்கள் இருக்கு, எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்கு. நாம ஏன் படைக்கப்பட்டோம்னு சொல்லப்பட்டிருக்கு, இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே இருக்குது. அதனால நீங்க என்ன செய்யணும், இந்த திருக்குறான் அந்த வேதத்தை ஒரு முறை படிங்க. இதான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்டா வைக்கிறது. ஏன்னா உலகத்தில் நம்ம எந்தெந்த புத்தகங்கள் இல்லாமல் படிக்கிறோம், மேல்நாட்டு அறிஞர்கள் எழுதின புக்கு, இன்னைக்கெல்லாம் புக் ஃபேரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆத்தர் எழுதின புக்ஸ் வருது. டேல் கர்னகி என்ன நிறைய பேருடைய புத்தகங்கள் சொல்கிறாங்க, ராபர்ட் கியோசகி நிறைய சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் விரும்பி வேண்டி விரும்பி படிக்கிறோம். ஆனால் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, உலகத்தையே படைத்த இறைவன் ஒரு புக் எழுதுனா எப்படிங்க இருக்கும், உலகத்தை படைத்த இறைவன் ஒரு புக் எழுதுனா எப்படி இருக்கும், உண்மையிலே எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கு தான் திருக்குறான். உலகத்தை படைத்த இறைவன் கொடுத்த புக்கு தான் திருக்குறான், வேற யாரும் எழுதினது கிடையாது. அதை நீங்க ஒரு சயின்டிஸ்டா படிச்சா உங்களோட பேசும், நீங்க ஒரு டாக்டரா படிச்சாலும் உங்களோட பேசும், நீங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்டா படிச்சா உங்களோட பேசும், நீங்க எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அந்த திருக்குறான் உண்மையிலேயே ஒரு அற்புதம். அதை நீங்க படிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதொரு மாற்றம் ஏற்படும். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் அதுல விடை கிடைக்கும். சரி, திருக்குறானே அதனுடைய உங்களுடைய தாய்மொழியில பொருள் உணர்ந்து படிங்கன்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வாய்ப்பு அளித்த இறைவனுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுக்ரன் யா ரப்பி, சுக்ரன் ஹதைத கல்பி, சுக்ரன் நவ்வரத தர்பி, சுக்ரன் சுக்ரன்.